ஹாய் தமிழ் பட வியூவர்ஸ், ஒரு பெரிய ஹீரோ படம் வருதுனாவே பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நம்ம தளபதி விஜய் நடிப்பில் மெர்சல் படம் பல எதிர்பார்ப்புகளோட மற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. என்னதான் பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அதில் சில முக்கியமான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மெர்சல் படத்தோட முதல் எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் தான். விஜய் படங்கள்னாவே பல எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆனால் இந்த படத்தில் மற்ற படங்களோட 3 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் 3 கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டரில் பஞ்சாயத்து தலைவராகவும், ஒரு கேரக்டரில் மெஜிஷியனாகவும், ஒரு கேரக்டரில் டாக்டராகவும் பண்ணியிருக்காரு. இப்படி முத முறையாக விஜய் 3 கேரக்டரில் பண்ணுறதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் இதுக்கு முன்னாடி விஜய் கூட அழகிய தமிழ் மகன் படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் விஜய் கூட மெர்சல் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மெர்சல் படத்தோட சாங்ஸ்லேயே மிரட்டியிருந்தார். அடுத்ததாக டீசர்லையும் ப்ரொமோஸ்லையும் தன்னோட பிஜிஎம் மூலயமா அசத்திருந்தார். இதே மாதிரி படத்துலையும் ஃபுல்லாக அசத்து வரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அட்லி இதுக்கு முன்னாடி ராஜா ராணி தெரியுன்னு 2 வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு. இப்போ அந்த வெற்றியை தொடர்ந்து விஜய் 2வது முறையாக மெர்சல் படத்தில் இயக்கியிருக்காரு. கண்டிப்பாக டைரக்டர் அட்லி விஜய் ஃபேன்ஸையும் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி படத்தை இயக்கியிருப்பாரு அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா வைகை புயல் வடிவேலு. வடிவேலு அவர்களுக்கு நீண்ட இடைவேளுக்கு பிறகு என்னதான் 1-2 படங்கள் வந்திருந்தாலும் அந்த படங்கள் சரியாக போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் மெர்சல் கண்டிப்பாக வடிவேலு அவர்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோன்னா விஜய் வடிவேலுவோட காம்பினேஷன் பல படங்களில் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி அட்லி வடிவேலுக்கு தனி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அவரோட திறமையை வெளிப்படுத்துகிற மாதிரி படத்தில் இயக்கியிருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். வடிவேலு அவர்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா படத்தோட ஹீரோயின்ஸ். ஒரு ஹீரோயின் இருந்தாவே சாங்ஸு லவ் சீன்ஸ்னு சொல்லிட்டு விஜய் கூட அசத்திருப்பாங்க. அப்படி இருக்கப்ப இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 3 ஹீரோயின்ஸ் இருக்கப்ப யார் விஜய் கூட நல்லா அசத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு. ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர், இவ 3 பேர்த்தோட முக்கியமாக படத்தோட வில்லன். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா வில்லனாக பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா இதுக்கு முன்னாடி ஸ்பைடர் படத்தில் மகேஷ் பாபு வில்லனாக பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் தன்னோட நடிப்பு மூலயமா எஸ்ஜே சூர்யா அசத்திருந்தார். அதே மாதிரி இந்த படத்துலையும் எஸ்ஜே சூர்யா ஒரு மிரட்டலான வில்லனாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஒரு படத்தை மக்கள்கிட்ட ரிச்சாக கொண்டு போய் காட்டுறது என்னன்னு பார்த்தோன்னா விஷுவல்ஸ் அண்ட் எடிட்டிங் தான். அந்த வகையில் கேமராமேன் ஜி கே விஷ்ணுவும் எடிட்டர் ரூபனும் டீசர் அண்ட் ப்ரோமோஸ்லேயே தன்னோட எடிட்டிங் அண்ட் கேமரா ஒர்க் மூலயமா அசத்திருந்தாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக படத்துலையும் அசத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்படி என்னதான் பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் மெர்சல் படம் வர தீபாவளிக்கு வெளிவருமா வெளிவராதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று உருவாயிருக்கு. அந்த கேள்விக்கான பதிலையும் நான் சொன்ன எதிர்பார்ப்புகள் தவிர உங்களோட எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.